பேசிக்கலாக ஹியூமன் பாடிஸை வந்து மசில் மாஸ் அண்ட் ஃபேட் டிஸ்ட்ரிபியூஷனை யூஸ் பண்ணி மூணு விதமாக பிரிக்கலாம், எக்டோமார்ஃப், எண்டோமார்ஃப் அண்ட் மீசோமார்ஃப். இன்றைக்கி நம்ம இந்த மூணு பாடி டைப்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். அண்ட் நமக்கு பிடிச்ச செலிபிரிட்டிஸ் என்னென்ன பாடி டைப்ஸில் இருக்காங்க அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. எல்லா கேங்லேயுமே வந்து கண்டிப்பாக ஒரு ஃப்ரெண்ட் இருப்பான். அவன் என்ன தான் சாப்பிட்டாலும் அவன் உடம்பு ஏறவே ஏறாது, எப்பவுமே வந்து ஒரு ஜீரோ சைஸ் ஃபிகரையே வந்து மெயின்டைன் பண்ணிகிட்டு இருப்பான். லக்கி கை எட்டியா பொறாமே லைட்டாக இவங்களுக்கு நேச்சுரலாகவே பாடி மெட்டபாலிசம் ரொம்பவே ஜாஸ்தியாக இருக்கும். அதாவது ஒரு ஆவரேஜ் பாப்புலேஷன் வந்து கம்பேர் பண்ணுறப்ப இவங்களோட மெயின்டெனன்ஸ் கலரிஸ் வந்து கண்டிப்பாக அதிகமாக தான் இருக்கும். ஸோ இவங்க அதிகமாக சாப்பிட்டாலும் அதிகமாக வந்து பேர்ன் பண்ணி அதை வந்து காம்பன்சேட் பண்ணிடுவாங்க. இந்த பாடி டைப்பை தான் நம்ம வந்து எக்டோமார்ஃப்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இவங்களை வந்து எப்படி ஐடென்டிஃபை பண்ணலாம் அப்படின்னா, இவங்களோட ஷோல்டரோட விட்த்தும் ஹிப்போட விட்த்தும் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரே லெவலில் இருக்கும். நல்ல ஒரு செலிபிரிட்டி எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா தனுஷ் சார். எக்டோமார்ஃப் பாடி டைப்போட ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னா என்டியூரன்ஸ். இவங்களால் நேச்சுரலாகவே லாங் அவர்ஸ் ஆஃப் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டியை நல்லாவே டாலரேட் பண்ணிக்க முடியும். தே ஆர் பெட்டர் சூட்டட் ஃபார் எண்டூரன்ஸ் அத்லீட்ஸ் லைக் மேரத்தான் ரன்னிங். இந்த மாதிரி எக்டோமார்ஃப் பாடி டைப்ஸோட மெயினான வீக்னஸ் என்ன அப்படின்னா தே ஆர் ஹார்ட் கெய்னர்ஸ். அதாவது வெயிட் கெயின் பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்பவே கஷ்டப்படுவாங்க. ஏன்னா ஆவரேஜ் பர்சனை வந்து கம்பேர் பண்ணுறப்ப இவங்களோட மெயின்டெனன்ஸ் கேலரிஸ் வந்து ரொம்பவே அதிகமாக இருக்கும். அதே மாதிரி இவங்க வெயிட் ஏற்றுறதுக்கும் வந்து கேலரிக் சர்ப்ளஸ் ரொம்பவே ஜாஸ்தியாக தேவைப்படும். ஸோ இந்த மாதிரி வெயிட் ஏற்றுறதுக்கு கஷ்டப்படுறவங்களுக்குனே வந்து ஒரு சீக்ரெட் டிப் இருக்குது. அது என்ன அப்படின்னா அடுத்து நம்ம பார்க்க போகிற பாடி டைப் பார்த்திங்க அப்படின்னா எண்டோமார்ஃப். அதே கேங்கில் இன்னொரு பயபுள்ள இருப்பான். அவன் வந்து கொஞ்சமாக தான் சாப்பிடுவான், இருந்தாலுமே வந்து தாறுமாறாக வந்து வெயிட் போடும். இந்த பாடி டைப்பில் இருக்கவங்களுக்கு நேச்சுரலாகவே மெட்டபாலிசம் வந்து கொஞ்சம் ஸ்லோவாக தான் இருக்கும். அதே மாதிரி மெயின்டெனன்ஸ் கேலரிஸும் வந்து கம்மியாக தான் இருக்கும். எண்டோமார்ஃப் பாடி டைப்பை வந்து எப்படி ஐடென்டிஃபை பண்ணலாம் அப்படின்னா இப்போ வந்து ஷோல்டரை விட கொஞ்சம் ப்ராடாக இருக்கும். நல்ல ஒரு செலிபிரிட்டி எக்ஸாம்பிள் பார்த்திங்க அப்படின்னா விஜய் சேதுபதி சார். எண்டோமார்ஃப் பாடி டைப்போட ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னா ஸ்ட்ரென்த். நேச்சுரலாகவே வந்து வெயிட்டை ஈஸியாக கெயின் பண்ண முடியும் அப்படிங்கிறதுனால மசிலையும் வந்து இவங்களால் ஈஸியாக கெயின் பண்ண முடியும். ஸோ இவங்களால் நேச்சுரலாகவே ஹெவியாக வந்து லிஃப்ட் பண்ண முடியும். அடுத்து வந்து இந்த பாடி டைப்போட வீக்னஸ் என்ன அப்படின்னு பார்ப்போம். என்னத்தை சொல்கிறது, வெயிட் தான் வீக்னஸ்ஸு. ஸோ எண்டோமார்ஃப்ஸ்னால ஈஸியாக வெயிட் கெயின் பண்ண முடியும் அப்படிங்கிறதுனால நீங்கள் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டியை விட்டாலோ இல்லை வந்து வாழ்க்கையில் என்ன இருக்குது சாப்பிட்டு சந்தோஷமாக இருப்போம் அப்படின்னு நினச்சிங்கனாலோ வெயிட் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து கூடிடும். இந்த கோவிட் டைம்ஸில் வந்து ஜிம்மெல்லாம் மூடிட்டாங்க அப்படின்னு சாக்கு சொல்லிட்டு சாப்பிட்டு ஒரே வருஷத்தில் 30 கிலோ ஏறி 100 கிலோக்கு மேலே இருந்தேன். அதை வேற ஞாபகப்படுத்திட்டீங்க, நெஞ்சமெல்லாம் பொண்ணாக இருக்கு தம்பி, மறக்க முடியல. ஒரு எண்டோமார்ஃபா என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்ல வந்து ஒரு சின்ன ஒரு அட்வைஸ், தயவு செய்து டர்ட்டி பல்கிங் மட்டும் ட்ரை பண்ணிடாதீங்க. அதுக்கப்புறம் வாழ்க்கை ஃபுல்லா கேலரிக் டெபிசிட் தான். அடுத்து நம்ம பார்க்க போறது மீசோமார்ஃப் பாடி டைப். இவங்க வந்து பெஸ்ட் ஆஃப் போத் வேர்ல்ட்ஸ் அப்படின்னு சொல்லலாம். அதாவது எக்டோமார்ஃப் மாதிரி ஒல்லியாவும் இருக்க மாட்டாங்க, எண்டோமார்ஃப் மாதிரி ஈஸியா ஃபேட்டும் அக்குமுலேட் பண்ண மாட்டாங்க. ஜஸ்ட் அப்படியே ரெண்டுத்துக்கும் நடுவில் அப்படியே பக்காவா இருப்பாங்க. இவங்க வந்து ஜிம்முக்கே போகலனாலும் பாக்கிறதுக்கு வந்து பக்காவா ஃபிட்டா இருப்பாங்க. இந்த பாடி டைப்பை வந்து எப்படி ஐடென்டிஃபை பண்ணலாம் அப்படின்னா ஷோல்டர் வந்து ஹிப்ஸை விட நல்ல ப்ராடா இருக்கும். இந்த மீசோமார்ஃப் பாடி டைப்புக்கு ஒரு நல்ல எக்ஸாம்பிள் பார்த்திங்க அப்படின்னா சூர்யா சார். இந்த மீசோமார்ஃப் பாடி டைப்போட ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னா ஏஸ்தெட்டிக்ஸ். இந்த இன்ஸ்டாவில் மீம்ஸில் அதுக்கப்புறம் இந்த ஜிம்மில் வந்து ஒருத்தர் இருப்பார், பார்த்தாவே வந்து அப்படியே பக்காவாக இருப்பார். அவங்கெல்லாம் வந்து மெயினாக இந்த மீசோமார்ஃப் பாடி டைப்பாக தான் இருப்பாங்க. அண்ட் மீசோமார்ஃப் பாடி டைப்போட வீக்னஸ் என்ன அப்படின்னா, நான் ரிசர்ச் பண்ண வரைக்கும் எதுவும் இருக்க மாதிரி தெரியல, எல்லாமே அட்வான்டேஜ் மாதிரி தான் தெரியுது. உங்களுக்கு எதாவது தெரிஞ்சது அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இது வரைக்கும் இந்த வீடியோ வந்து பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா உங்களோட பாடி டைப் பற்றி ஒரு பேசிக்கான ஒரு ஐடியா கிடச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ உங்கள் பாடி டைப் என்ன அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நீங்கள் வந்து எந்த பாடி டைப் அப்படிங்கிறத பொறுத்து உங்களோட ட்ரைனிங் அண்ட் டயட்டிங் ஹேபிட்ஸை வந்து கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிக்க வேண்டியிருக்கும். இப்போ உதாரணத்துக்கு எக்டோமார்ஃப் அப்படின்னா உங்களோட மெயின்டெனன்ஸ் கேலரிஸ் வந்து நார்மல் ஆவரேஜ் பாப்புலேஷனோட கண்டிப்பாக ஜாஸ்தியாக தான் இருக்கும். ஸோ நீங்கள் வந்து அவங்களோட கண்டிப்பாக அதிகமாக சாப்பிடணும், அப்போ தான் அந்த வெயிட் கெயின் வந்து நீங்க அச்சீவ் பண்ண முடியும். அதே மாதிரி எண்டோமார்ஃப் பாடி டைப் அப்படினா ஈஸியா வந்து weight accumulate பண்ணிடுவோம். சோ டயட்ல வந்து கொஞ்சம் ஸ்ட்ரிக்ட்டா இருக்க வேண்டியது ரொம்பவே அவசியம். இந்த மாதிரி சின்ன சின்ன nuances தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் வந்து இந்த வீடியோ பண்ணியிருக்கேன். நீ வந்து எக்டோமார்ஃப், உன்னால வந்து weight ஏத்த முடியாது, நீ வந்து எண்டோமார்ஃப், உன்னால வந்து weight குறைக்கவே முடியாது அப்படின்னு mislead பண்றதுக்காக இந்த வீடியோ பண்ணல. யார் வேணா எந்த பாடி டைப் வேணாலும் ஒரு நல்ல ஒரு ஃபிசிக்க வந்து கண்டிப்பா அட்டைன் பண்ணலாம், provided that நீங்க வந்து disciplined-ஆ workout and diet வந்து follow பண்றீங்க அப்படினா. இன்னைக்கு வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணி subscribe பண்ணுங்க. ஸோ தட் இந்த பீஸ் ஆஃப் இன்ஃபர்மேஷன் தெரியாதவங்க நிறைய பேர் போய் சேரும். அண்ட் டவுட்ஸ் எதுவும் இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அடுத்த வீடியோவில் வந்து உங்களை பார்க்குறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நவீன் ஓவர் அண்ட் அவுட்.